சார், விழிப்புணர்வு நிகழ்ச்சி உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக சவுதி அரேபியாவில் 60க்கு 60 இந்த எம்பளம், இந்த பிரஸ்ட் கேன்சர் பற்றிய ஒரு எம்பளம் ஒரு பெரிய ரெக்கார்டாக சவுதி அரேபியில் செய்தார்கள். ஏசிஎஸ் மருத்துவ கல்லூரியிலே டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே 100க்கு 100 எம்பளம் செய்து இதை முறியடித்திருக்கிறோம். இந்த விழிப்புணர்வு முகாம் தொடர்ந்து ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியிலே நடைபெற இருக்கிறது. பல்வேறு கிராமங்களுக்கு சென்று எங்களுடைய டாக்டர்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். பல கிராமங்கள், இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்துணை கிராமங்களுக்கும் இந்த ஒரு மாத காலம் டாக்டர்கள் பணியாற்றுவார்கள். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏனென்று சொன்னால், ஒரு கேன்சர் என்பது பொதுவாக எந்த கேன்சராக இருந்தாலும் ஆரம்பத்திலே அதை கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக அதை குணப்படுத்த முடியும். கேன்சர் என்பது குணப்படுத்த முடியாததல்ல, குணப்படுத்த முடியும். அது ஆரம்பத்திலே, ஆரம்ப கட்டத்திலே அதை நம் டாக்டரிடம் அவர்கள் வர வேண்டும். அந்த அதை தாண்டி 2வது கட்டம் 3வது கட்டம் 4வது கட்டத்திற்கு வரும்போது அதை டாக்டர்களால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பிரஸ்ட் கேன்சர் என்பதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால், சகோதரிகள், தாய்மார்கள் ஆரம்பத்திலே ஒரு சிறிய வலி வரும்போதோ அல்லது ஒரு சிறிய பாதிப்பு வரும்போதோ அதை உடனடியாக டாக்டர்களை அணுகினால் அவர்கள் எளிதாக அதை குணப்படுத்தி விட முடியும். அதுதான் என்னுடைய கான்செப்ட். இதை விழிப்புணர்வு முகாமை தொடர்ந்து இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற கிராமங்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு போவதற்கு ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியினுடைய டாக்டர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாக முதல் ஆரம்பமாகத்தான் இன்று இந்த நிகழ்ச்சி இங்கு நடந்திருக்கிறது. ஆகவே தாய்மார்களையும் சகோதரிகளையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, சிறிய பிரச்சனை வரும்போதே ஆங்காங்கு இருக்கின்ற டாக்டர்களை அணுகலாம். ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரியிலே நீங்கள் இலவசமாக இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த துறை முழுக்க முழுக்க இலவசமாக சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எப்போது வேண்டாலும் 24 மணி நேரம் இந்த மருத்துவமனை திறந்திருக்கும். ஆகவே நீங்கள் ஆரம்பத்திலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் அதை கண்டுபிடித்து விட்டால் எளிதாக குணமாக்க முடியும் என்பதை சகோதரிகளுக்கு நான் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.